அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஸ் நியூ அப்டேட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் ராஜமௌலி இயக்கத்தில் நம்ம என்டிஆர், அதுக்கப்புறம் ராம் சரண் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து இப்போ பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க RRR. இந்த படம் இப்போதைக்கு அக்டோபர் 13 கிராண்ட் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்குமோ அவங்க அதே டேட்டில் தான் இருக்காங்க, அதாவது அக்டோபர் மாதத்துக்கும் இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 இருக்கு. அதுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தியேட்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க, நம்ம சொன்ன டேட்லேயே கொண்டு வந்தலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா மேம்? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே சரியாக வரலன்னா அதுக்கப்புறமா அந்த படத்தை தள்ளி வச்சுருவாங்க, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு இது வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு டேட், இந்த படம் அக்டோபர் 13 கிராண்டாக வந்துடும் சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, அவங்களே ஒரு அஃபீஷியலாக போஸ்டர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு சும்மா தாறுமாறாக இருக்குது. அந்த சீன் மட்டும் தியேட்டரில் பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருக்கும். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 900 crore மேலே பிஸ்னஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஒரு 900 crore பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் தியேட்டருக்கு வந்து இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் பண்ணதை விட கம்மியாக இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா அவங்க அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்ப அந்த போஸ்டர் மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட்டுங்க. இந்த படம் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு முடிஞ்சு போச்சா மேம்? இன்னும் 2 சாங் மட்டும் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த RRR படத்தோடைய ஃபுல் ஷூட்டிங்மே இப்போதைக்கு முடியுது. ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இப்போதைக்கு அவங்க பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த RRR படம் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே கொண்டு வராங்க இல்லையா, அத்தனை லாங்குவேஜில் 2 நம்ம என்டிஆர், அதுக்கப்புறம் நம்ம ராம் சரண் இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு டப்பிங் பேசி முடிச்சிட்டாங்களா மேம்? அதில் ஒன்று தெலுங்கு, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அவங்க ரெண்டாவதாக பேசியிருக்கிற லாங்குவேஜ் எதுவும் தெரியல, மேபி அது தமிழாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தமிழாக மட்டும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஏன்னா ஓன் வாய்ஸில் நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த விஷயம் ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த RRR படத்துடைய டீசர் உங்களுக்காக கூடி சீக்கிரம் காத்துக்கிட்டுருக்குன்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ப்ரையெல்லாம் வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.